சிப்லிங்ஸ் டீ புறவுகளுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பஞ்சு நிறம் பற்றி ஒரு பதிவை உங்களுக்கு தர போகிறேன். அது பாருங்கள், இந்த பஞ்சு சீசன் இந்த மரத்துலலாம் அந்த பஞ்சு பருத்தி பஞ்சு மாதிரி வடித்து வடித்து அந்த கலந்துருக்கு. கீழேயும் இருக்குது, கீழே உள்ள குப்பையிலையும் போட்டுக்கிறாங்க. அதாவது முள்ளத்தீவில் விஸ்வ மடுவில் நான் நிற்கிறேன் பாருங்க. அந்த இந்த வேலையில அங்கால வீட்டு இதுதான். நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறேன். கீழேலாம் பாருங்கள் பறந்துருக்குது. அவங்களை சேர்த்து வைக்க விட்டாங்க. சில ஆக்கள் கடித்தல் அப்படியே விட்டுறாங்க. ஆனால் இது வந்து என்னதுக்குண்டால் தலையணைக்கு பாவிக்கிறது. அம்மா, அந்த பஞ்சு சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? இருக்கா இருக்கா? இப்போ நீங்கள் பாய்க்கிறது கெடுப்பீங்களா? ஆ ரைட். நான் வேறு எங்கே கேட்டேனா அவள் தட்டி எடுக்கிட்டான் சொன்னா. அவள் கொஞ்சம் காசும் கொடுத்தனான்னு ஆளை காணையில் தான் பார்த்து நிற்கிறேன். ஒரு பேக் இருக்கா? ஒரு பேக், சின்ன பேக். ஆ சரி வா. ரைட்டு. அந்த பக்கத்தில் ஒரு அம்மான் இருந்தவங்க, அவங்கள்ட்ட சும்மாவன்ற சரியில்லை தானே, கொஞ்சம் காசு கொடுத்துருந்தேன்னா இந்த பஞ்சுகளை கொஞ்சம் தாங்கம்மான்ட்டு. அப்போ காலம் வந்து நேரத்துக்கு கொஞ்சம் இல்லை, இதில் பக்கத்தில் இருந்ததை முடிச்சு எடுத்தேன். ஓகே, இதுதான் அந்த பஞ்சு பாருங்கள் தலானிக்கு பாவிக்கிறது. நாங்கள் சும்மா அந்த செயற்கை முறையில் செய்த இதை பாவிக்கிறது. இயற்கையாக தலையணைக்கு பாவிக்கிறது சிறப்பானது. ஆவார் ரைட்டு. நீங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். முழுக்க முழுக்க இந்த மாதிரி இயற்கையானது. அப்போ எங்களோட தூக்கத்துக்கும் ஒரு நல்ல தூக்கத்தை தரக்கூடியது. ஹீட் இல்லை. நீங்களும் அப்படியே இந்த நான் பஞ்சு மரம்னு தான் சொல்கிறேன்னா அதுக்கு என்ன பேர் தெரியாது. நான் பஞ்சு மரம்னு சொல்கிறதில்ல, பஞ்சு மரம்னு சொல்கிறேன். ஆனால் பேர் வந்து பார்ப்பேன் நான் கேட்டு போட்டு தமிழ் இதில் தமிழில் போட்டு விட்டான். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது இப்போ காற்றுக்கு, இப்போ காற்று சீசன் வடித்து வடித்து பறக்குது. இப்படி காயாக தான் இருக்கும். பிறகு இப்படி பெரிசா வளர்ந்து இப்படி வெடிச்சு தான் நம்ம சிதறதுங்க. இதுதான் அந்த கிளைகளில் இருக்கிறது. இப்படி தான் நிற்கும் வந்தது. இப்படி தூங்கி கொண்டு நிற்கும். ஏன்னா காலம் முடிச்சது, இழுத்து முடிச்சது. எப்படி இருக்காண்ட பார்க்கவே சும்மா அந்த மாதிரி வடிவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அங்கால பக்கத்துலலாம் விழுந்து இருக்குதுல, அது உடஞ்சி சின்ன சின்னதாக சிதறி சிதறி போயிருக்குது. ஓகே, இதான் இந்த அஞ்சு மரத்தை பற்றிய ஒரு தகவல். நான் ஏழு மாதத்தை இன்றைக்கி தட்டி எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன். பக்கத்தில் இந்த ஒரு அம்மா மடுத்து வச்சுருக்கின்றவங்களை அவங்கள்ட்ட இவங்க கொஞ்சம் தொகுண்டிட்டு போனோம். தலை என்ன செய்யலாம் ரைட்டு. இந்த இங்கெல்லாம் அங்கே பிலாமரங்கள் நிற்குது, நல்லா காய்ச்சிருக்கு. இதில் எல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள் பஞ்சு. ரைட், நல்ல உயரமான மரமாக நிற்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இங்கே நல்ல உயரமாக இருக்குது. இந்த நிறைய பஞ்சு வெளியிட்டு இருக்குங்க. அதை சரி பாருங்க. இதில் நிறைய இருந்திருக்கும். நான் ஒரு முடிகிற சீசனாக போதும் நினைக்கிறேன். படித்து பலந்து முடிகிற சீசனாக போதும் நான் அப்போ தான் இங்கே வந்திருக்கிறேன். அதான் இல்லை பாருங்கள், கணிசமான அளவில் நிற்கிது. அதனால் நிறைய படித்து படித்து பறந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. சின்னத்தில் இருக்குது. அங்கால சைட் தான் எங்களில் இருக்குங்க.
இதுக்குள்ளேயும் இருக்குது. அதான் இவ்வளோ படி சிக்குகளை கிளை விழுந்துட்டு சிலதுகளை கலெக்ட் பண்ணிடுறாங்க, சில இதுகள் கலெக்ட் பண்ண விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாம் இன்னத்துலான் இருக்கு. ஆ ரைட், இங்கே பாருங்க அப்படி இருக்காங்க. ரைட், அம்மா எனக்கு பஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் எடுத்து போட எனக்கு இது செய்யுங்கோ. நான் அப்படி என்ன, நானும் கொஞ்சம் இப்போ சட்டி எடுக்கிறேன், அங்காலையும் கொஞ்சம் கிடாக்கு. ரைட்டு தான் இருக்குது, இதுதான் பஞ்ச். இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் என்னதுக்கு இதெல்லாம் தட்டி எடுக்கணுமே நம்ம. இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறாங்க தலானிக்காக. இல்லை அந்த அதில் இருக்கிற அந்த விதைகளெல்லாம் எடுத்து போட்டு போட்டு தான் தட்டு தண்டெல்லாம் எடுக்கணுமே என்ன. எடுத்து அந்த பஞ்சை மட்டும் எடுத்து தான். ஸோ இதில் இந்த கருப்பாக விதைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ இந்த தண்டு எல்லாம் எடுத்து போட்டு சாஃப்டான இருக்கிற பஞ்சை தான் எடுக்கணும். இதுக்கு என்ன பேர் இந்த மரத்துக்கு? உலவம் பஞ்சு. உலவன், உலவம் பஞ்சு, உலவ இலவன் பஞ்சு. ஆ ரைட் ரைட் ரைட். இந்த மரத்தை பார்த்தா இலவ பார்த்தக்கிளியோ சொல்கிறவங்க என்ன இலவன் பஞ்சு. அப்போ நேற்று நான் வீட்டை போய் கேட்க, சரி எடுங்க தம்பி இல்லை இன்னும் தட்டி எடுக்க போறீங்களே கேட்டா. முதலாண்ட வருவேன் இப்போ கையே இல்லாது தடி ஏறி தட்டி எடுக்கிறான். அவர்கிட்ட கேட்டீங்களா? அந்த அண்ணா வந்துட்டு தான் அண்டைக்கு நிற்க மாட்டேன்டர். ஆ நான் அங்கே போக எடுத்தார் எத்தனை கணவெண்ணை இருக்கிறாங்களா அங்கே? தெரியல பிள்ளைகள். ஆ பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் வீடு தான் போக. முதலோட கொட்டிலில் இருந்தது, முதலோட கொட்டில் இருந்தது என்ன கொட்டில். சின்ன பேக் ஒன்றும் இல்லை என்ன உங்கள்ட்ட? வேறு பஞ்சு வச்சுருக்கிறீங்களா? ஆ ரைட், நீங்களும் எடுங்க வேணா. இப்போ இதில் இருக்கிற இப்படி இந்த அம்மா பஞ்சை பிடிங்கிருக்குற பாருங்க, பிடிச்சி எடுக்கிறாங்க. கீழே இன்னிக்குது நான் காட்டினா போல நான் மெக்கமாக எடுக்கிறேன். ஃப்ரெண்டில் காட்டின வச்சு அவ்வளோ விளங்கியிருக்காரு அவங்களுக்கு. ரைட், ஃபோனும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஃபோனை மாற்றணும். ஓகே அர்டர், அவையெல்லாம் கலெக்ட் பண்ணல, நாங்கள் போய் எடுக்கணும். அப்படியே விட்டுருக்கணும். ஸோ அப்பா வந்துருக்கிற இந்த பஞ்சை பிடுங்குறக்கு இதான் என்ன பஞ்சது இலவம் என்னது? அதான் பருத்தி. பருத்தி இல்லை இது, இலவம் பஞ்சுன்றது மட்டும் இல்லை அந்த இதாக இருக்கிறது. அது இன்னொன்று அது பருத்தி பஞ்சு அங்கே கிட்ட நினைக்கிறேன். இதுதான் இதான் இலவம் பஞ்சு போல. இந்த இலவ காத்த கிளின்ற இதை பார்த்தா அது மற்றது இல்லை அந்த சின்ன நினைக்கும். எப்படிங்க அதை எப்படி எப்படிங்க எப்படிங்க இடிச்சு முடிச்சு விட்றாங்க அதை. இப்போ கப்பும் பஞ்சுதான் இது கட்டும். அது அப்படி கலர் இல்லையாப்பா, அது தட்டி வடிவா இங்கே இந்த இது மாதிரி பாரு சாஃப்டாக அப்படின்னு கலர் ஒரு சாரி இதில் வெள்ளையாக இருக்குது. இதில் அது சில அதுகள் அப்படி இருக்கும், சில அதுகள் அப்படி இருக்கும். இதே தட்டி சின்ன சின்ன அடுக்க இப்படி தான் பாருங்க, இங்கே இருக்குது இந்த இருக்குது சுருண்டு சுருண்டு இருக்குது. இல்லை அது சரி, கலர் கலர் ஒல்லியாக இருக்கும். ம், அது கழுவி தான் இருக்கணும். இதே கழுவ கூட இல்லை, இதே தட்டி போட்டு எடுக்க போடுங்க. கொட்டி இதே தட்டுங்க, இந்த இந்த இது தட்டு போடும். தலையில் வேண்டான்
அது இனி என்ன கவரை வேண்டினா தலானிக்கில் போட வேண்டியா ஒரு ரெண்டு வேறு மரத்தை இழுத்தா வேண்டாலும் வரமில்லை அதை கொஞ்சம் பதிச்சுட்டாங்க இழுக்கிறேன் மரத்தை கொஞ்சம் பதிச்சுட்டாங்க இழுத்து பிடிக்கிறேன் இழுத்து பிடிச்சா கொஞ்சம் பிடிச்சேன் சரிதான் காட்டுங்க அங்காலே அவ்வளவு அங்காலே அவ்வளவு அங்காலே அவ்வளவு விட்டுதா ஆ விடுங்க அவ ஆ விடுங்க விட்டா என்ன சரி ஓகே நானும் கொஞ்சத்தை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன் இன்னும் ஒரு அழகிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்